காலை உணவு அப்படின்னதுமே நீங்க தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெயில் பொரித்த உணவுகளை கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிருங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ரெடிமேட் ஃபுட்ஸ் பாக்கெட்டட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லது. 2 நிமிஷத்துல உங்களுக்கு பண்ண முடியுன்ற மாதிரியான நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துருங்க. சோ இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நீங்க வந்து சாப்பிடும் போது உங்க உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு 5 உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இட்லி தான். நம்ம ஊருக்கான இட்லி. இட்லி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லங்க, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலக லெவல்ல காலை உணவுல மிகச்சிறந்த நம்பர் 1 பிளேஸ் வந்து அது பிடிச்சிருக்கு. சோ அதுக்கு உண்டான அறிவியல் நம்ம முன்னோர்களின் கண்டுபிடிப்பை வச்சுதான் அந்த இடம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இட்லிக்கு தேவையானதை முத நாளே வந்து அரிசியெல்லாம் ஊற போட்டு அதை ஆட்டி அதை இயற்கையாவே வந்து புளிக்க வச்சு நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய லாக்டோபாசிலஸ் எனப்படும் நுண்ணுயிரிகள் வந்து அதுல வந்து இயற்கையாவே சேர்ந்து நீராவில நமக்கு வெந்து நமக்கு இட்லியா கிடைக்குது இல்லையா. சோ இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு நம்பர் 1 இடம் கிடைச்சிருக்கு. உலகத்தின் தரை சிறந்த உணவு வந்து இட்லி அப்படின்னு சொல்றாங்க. இட்லி வந்து சின்னவங்க பெரியவங்க உடல் நல குறைவால பாதிக்கப்பட்டவங்க எந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை செஞ்சவங்க எந்த நிலைமையிலனாலும் இட்லி வந்து சாப்பிடலாம். இட்லினா இட்லி மட்டும் இல்ல, இட்லிக்கு நீங்க தொட்டுக்கறக்கூடிய சாம்பார் சட்னி, தேங்காய் சட்னி, சுண்டல் குருமா, மல்லி சட்னி, புதினா சட்னி, பொடி எல்லாமே வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடியது. சோ அந்த வரிசையில இட்லி வந்து நம்பர் 1 பிளேஸ் பிடிச்சிருக்கு. அதனால நீராவில வெந்த உணவுகளை காலை உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுல நம்பர் 1 வந்து இட்லி. நம்ம வீடியோல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து கேழ்வரகு. கேழ்வரகுல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஐட்டம் வந்து டிஃபரெண்டா நீங்க செய்யலாம். கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு களி, கேழ்வரகு உப்மா. சோ குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா இது 3ல நீங்க மாத்தி மாத்தி கொடுக்கலாம். கேழ்வரகு வந்து உங்க உடலை வந்து வலுப்படுத்தும், எலும்புகளை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். இது வந்து ஒரு தானிய வகையை சார்ந்தது. சோ இது வாரத்துல 1 நாள் வந்து நீங்க கேழ்வரகு எடுத்துக்கலாம். சோ இதுல உப்புமா கூட நீங்க அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடலாம், உடலுக்கு ரொம்ப நல்லதா அமையும். கேழ்வரகு நம்மளுடைய பாரம்பரியமான உணவு. அரிசி கோதுமைக்கு அடுத்தபடியா நமக்கு ஒரு மாற்றா இருக்குது வந்து இந்த கேழ்வரகு. நம்ம வீடியோல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு உணவு, குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பம். சோ ஆப்பம் தேங்காய் பால் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். சோ இது வந்து நம்ம ஆப்பம்னா ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு மூடி அவிச்சு எடுப்போம் இல்லையா. சோ நீராவில கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆவியில வேகிற மாதிரியானதுதான். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. அதுக்கு தொட்டுக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. சோ இந்த காம்பினேஷன் வந்து நீங்க வந்து வாரத்துல 1 நாள் வந்து சாப்பிட்டுட்டே வரலாம். இது 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து தினை அரிசி பொங்கல், வெண்பொங்கல். இது ரெண்டுமே 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. நீங்க தினை அரிசியில பொங்கல் பண்ணாலும் சரி, வெண்பொங்கல் பண்ணாலும் சரி, அதுல சேர்க்கக்கூடிய அந்த மிளகு வந்து நம்ம உடலுக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது. நம்மளுடைய பழங்காலத்துல வந்து காரத்தன்மைக்கு எல்லாமே மிளகுதான் வந்து யூஸ் பண்ணாங்க. சோ வத்தல் மிளகா வத்தல்லாம் வந்து அதுக்கப்புறம் நமக்கு 17வது நூற்றாண்டுல வந்து கிடைச்சதுதான் அதெல்லாம். சோ அதனால மிளகு சேர்க்கக்கூடிய இந்த பொங்கல் வகை வந்து ரொம்பவே நல்லது. சோ அதை சாப்பிடலாம். இதுல வனஸ்பதி ஆயில் மட்டும் சேர்க்காம நீங்க வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம வீடியோல 5வது இடத்தை பிடிச்சிருக்க கூடியது வந்து புட்டு. சோ புட்டுல நிறைய வெரைட்டி இருக்கு. சோ இந்த புட்டு வகையில எது ஒண்ணுனாலும் நீங்க வந்து காலை உணவா நீங்க வாரத்துல 1 நாள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். சோ இந்த 5 உணவுகளும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய நோய்கள் தாக்குவதில் இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். இது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளும் கூட. இதை மறந்துட்டு தான் இன்னைக்கு நம்ம நிறைய உணவுகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ இது கூட இன்னும் ஒண்ணு வந்து பிளஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த காம்பினேஷன்ல எதுக்கு வேணாலும் நீங்க வந்து வெஞ்சனமா வச்சு சாப்பிடலாம். நாட்டுக்கோழி முட்டை. நீங்க எந்த காலை உணவு சாப்பிட்டாலும் சரி, அதுல ஒண்ணு அவிச்ச நாட்டுக்கோழி முட்டையை வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு காலையில வாரத்துல 2 நாளோ 3 நாளோ வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடலை உறுதியாக்குவதிலும் பல நோய் தொற்றுகளிலிருந்தும் தப்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 5 உணவுகள் சாப்பிட்டால் நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சோ இது நான் டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல் ஆரோக்கிய தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இதே மாதிரியான உங்களுக்கு தெரிந்த மருத்துவ தகவல்களையும் குறிப்புகளையும் நீங்க வந்து எனக்கு அனுப்பலாம். சோ அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய முகவரி nextday360@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க எனக்கு வந்து அந்த டீடைல்ஸ் அனுப்பலாம். நான் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுவேன், வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா அமைகிறதுக்கு
நீங்கள் ஒரு காரணமாக இருக்கும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.